தமிழின் தொன்மையை உலகிற்கு அறிவித்தவர் கால்வெல் பெருமகனார். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். செடியாக தழையச் செய்தவர் நிறைந்தவள் மலையாம் மறைமலை அடிகள். நான் மரமாக வளர்த்து வருகிறேன். இப்படி சொன்னவர் மொழி ஞாயிறு தேவனையப்பாவான். கால்வெல் பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகள் பாவானர். தனித்தமிழ் மலைத்தொடரின் உயர் முகடுகள் என்ற இந்த வரிசையில் பாவலரேர் பெருஞ்சித்திரனாரையும் சொல்லாய்வரைஞர் அருளியாரையும் நான் சேர்த்துக் கொள்வேன். இது தென்மொழியில் நான் எழுதிய ஒரு கட்டுரையில் எழுதிய வாசகம். தனித்தமிழ் இயக்கத்தின் நூற்றாண்டை ஒட்டி, திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற அந்த நூற்றாண்டை ஒட்டி, மார்க்சிய இயங்கியல் நோக்கில் தனித்தமிழ் இயக்கம் என்ற ஒரு கட்டுரையை நான் எழுதினேன். என்னுடைய மார்க்சிய ஆணாவண நூலில் ஒரு இணைப்பு கட்டுரையாக இடம்பெற்றிருக்கிறது. அதை தென்மொழியில் இரண்டு கட்டுரைகளாக பிரித்து நான் எழுதியிருந்தேன். அதுதான் இந்த செய்தி எழுதியிருந்தேன். இறைக்குருவனார் தென்மொழிக்கு பொறுப்பு வகிக்கிற காலத்தில் ஈழம் தொடர்பான கட்டுரைகள் சிலவற்றை நீங்கள் தென்மொழியில் எழுத வேண்டும் என்று கேட்டார். தென்மொழியில் எழுதுவது என்றால் எனக்கு பெரும் அச்சம். கருணாநிதியை அருட்செல்வராக்கி விடுவார்கள், பிரபாகரனை கதிர்கையனாக்கி விடுவார்கள், அந்த அளவுக்கு தூய தமிழில் ஒவ்வொன்றை எழுத வேண்டுமே என்ற அச்சம் எனக்கு உண்டு. இருந்தாலும் ஒரு முறை அவர் ஈழத்தில் அமெரிக்க பேரரசினுடைய தலையீடு செயல்பாடு பற்றிய ஒரு கட்டுரை வேண்டும் என்று கேட்டார். நான் மிகவும் முயன்று ஒரு சொல் கூட தமிழல்லாத சொல் இடம்பெற்று விடாமல், அமெரிக்க பயங்கரவாதம் என்றால் அமெரிக்க குடிச்செயல் கொள்கை என்றெல்லாம் போட்டு ஒரு கட்டுரை எழுதி அவருக்கு அனுப்பிவிட்டேன். மறுநாள் ஐயாவை அழைத்து, என் கட்டுரை வந்து விட்டதா? நான் வந்திருக்கிறது தியாகு, சிறப்பாக இருக்கிறதா? இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அது தூய தமிழில் இருக்கிறதா என்று நான் கேட்டேன். மிகவும் முயன்று எல்லாவற்றையும் தூய தமிழில் எழுதிவிட்டீர்கள், ஆனா ஒரு சொல் மட்டும் தமிழல்லாத சொல் இடம்பெற்று விட்டது என்று அவர் சொன்னார். பச்சை தொப்பி படை என்று ஒரு அமெரிக்க படை சிங்களப்படையினருக்கு பயிற்சி அளிப்பதற்காக கொழும்பு சென்றிருந்தோம். இந்த படை மீது ஒரு தாக்குதல் நடந்தது, அவர்கள் காலி செய்து விட்டு போனார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை. இந்த தொப்பி தமிழன தியாகு என்றார். சரி ஐயா, குள்ளாய் என்று போட்டுக் கொடுங்கள் என்றேன். குள்ளாய் தமிழன தியாகு என்றார். சரி, என்னதான் இந்த தொப்பிக்கும் குள்ளாய்க்கும் தமிழ் என்று திருப்பி கேட்டேன். அவர் சொல்ற கவிப்பு, தலையில் கவித்து வைப்பது, இதை கவிப்பு என்று எழுத வேண்டும். எனவே பச்சை கவிப்பு படை என்று அதை திருத்தி போட்டுக் கொள்கிறேன் என்றார். உண்மையில் அடையாறு ஆலவரத்தை போல தனித்தமிழ் இயக்கத்தினுடைய விரிந்து படர்ந்த ஒரு ஆலவரம் பாவலரேர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். நான் மரமாக வளர்த்து வருகிறேன் என்று பாவாணர் எழுதினாரே, அந்த மரம் அது நிழல் தரும் புங்கை மரமோ வலுவான புளிய மரமோ அல்ல, பறந்து படர்ந்து ஆலமரம். ஆலமரத்திற்கு இருக்கிற ஒரு சிறப்பு, அதிலிருந்து விழுதுகள் இறங்கும். அந்த விழுதுகளில் பலவும் பழுதாகி போகும். சில விழுதுகள் தான் மீண்டும் மரமாகும். ஆனால் பாவலரேறு என்ற ஆலமரத்திலிருந்து இறங்கிய விழுதுகள் எதுவுமே பழுதாகவில்லை. அந்த விழுதுகள் மீண்டும் மரங்களாகி, அந்த மரங்கள் மீண்டும் விழுதுகளாகி, தலைமுறை தலைமுறையாக தனித்தமிழ் இயக்கத்தை தழைக்க செய்திருக்கிறார்கள் என்று நாம் பெருமைப்படலாம். இந்த ஆலமரங்கள் ஒவ்வொன்றுக்கென்றும் சில தனித்தன்மைகள் உண்டு. சொல்லாய்வறிஞர் அருளியார் அவர் ஒரு துறையிலே வல்லவன், என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பவர். கார்ல் மார்க்ஸின் மூலமுதலை தூய தமிழாக்கம் செய்கிற போது என்னோடு அமர்ந்து படிக்க
பணியாற்றுகிற நண்பர்களிடம் நான் ஏதோ ஒரு சொல்லுக்கு ஐயப்பாடு எழுந்தால் அருளியாரை கேளுங்கள் என்றேன். அருளியாருடைய அந்த கலைச்சொல் அகராதி எங்களுக்கு வழிகாட்டி, இவை தமிழ் அல்ல என்று அயற்சொற்களை தமிழாக்கி தருகிற அந்த நான்கு புத்தகங்கள் கொண்ட தொகுப்பு எப்போதும் பக்கத்திலே வைத்துக் கொண்டே இருப்போம். அது அவருக்கு இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு. தனித்தமிழ் இயக்க வரலாற்றை பார்க்கிற போது அதுவும் சூரியநாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞராக பெயரை மாற்றிக் கொண்டவரையும் அந்த வரிசையிலே பாமணர் வைக்கிறார். அந்த வரிசையிலே அவருக்கு ஒரு இடம் கொடுக்கிறார். மறைமலை அணிகள் தனித்தமிழ் அறிஞர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் முதல் மொழி போரினுடைய தலைவர்களிலே அவர் ஒருவர், அதனுடைய வழிகாட்டிகளிலே ஒருவர். அவர் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த மறைமலை அடிகளையும் போற்றுகிறோம். ஆனால் பாமணரேர் அவர்கள் பாவாணரையும் கடந்து பாமணர் மொழி விடுதலைக்கு கொடுத்த அதே அழுத்தத்தை நாட்டு விடுதலைக்கு கொடுத்திருக்க முடியாது, கொடுத்திருக்கவில்லை. ஆனால் காலச்சூழலின் மாற்றம், ஈழப் போராட்டத்தினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் இடைக்காலத்தில் நிகழ்ந்த திரிவுகள், துரோகங்களுடைய தாக்கம் பாவலவேறு மொழி விடுதலை, இன விடுதலை, நாட்டு விடுதலை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து முன்வைத்தார். அதனோடு ஈழ விடுதலை, தமிழ் விடுதலையாக வேண்டும், தமிழ் இன விடுதலையாக வேண்டும், தமிழ்நாடு விடுதலையாக வேண்டும், தமிழ் ஈழ விடுதலையாக வேண்டும், எந்த பிசிறும் இல்லாமல் இந்த கொள்கையை எழுதியவர் அவர். பாவலரே இருந்த காலத்தில் நான் தென்மொழியில் எழுதியதில்லை, ஆனால் பாவலரேரோடு சேர்ந்து தலைப்பட்டு அவர் பொழிலன் நான் எல்லோரும் வேலூரிலே சிறைப்படுகிற வாய்ப்பை பெற்றோம். இது முக்கியமானது, முதன்மையானது. இறை குருவனாரை அந்த தொடர்ச்சியாக நான் பார்க்கிறேன். மரத்தில் இறங்கிய ஒரு விழுது ஒரு வகையில இறை குருவனாரை மற்றவர்களை காட்டிலும் பிரித்து காட்டுவது எதுவென்றால், தென்மொழியிலே அவர் பொறுப்பு வகிக்கிற அந்த காலம் எல்லாமே அந்த முதல் பக்கத்தில் வருகிற அந்த பாடல் வெறும் பொதுத்தன்மையுடையதாக மட்டும் இருக்க, உருத்திட்டமான அன்றாட சிக்கல்களை பாவாக இயற்றுவது இறை குருவனாரி சிறப்பு. திருக்குறள் மணி இறை குருவனார் இன்றைக்கு இருந்து தென்மொழியிலே எழுதினார், குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி ஒரு கடுமையான பாவை எழுதி முடித்திருப்பார். உறுதியா நம்பலாம். அவ்வப்போது இந்த அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் எவையானாலும் அவற்றை எடுத்தவர் பாக்கராக இயற்றி நமக்கு கொடுத்து விடுவார். அந்த முறையில் இறை குருவனார் ஐயா திருக்குறள் மணி அவரோடு பல நிகழ்ச்சிகளிலே சேர்ந்து கலந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சின்ன சின்ன பாடங்களை எல்லாம் நான் ஒவ்வொருடமிருந்து கற்றுக்கொள்வேன். உட்கார்ந்து இருக்கும் போது அருளியாரிடமிருந்து ஒரு சொல்லுக்கு விளக்கம் கேட்டுக்கொண்டேன். இறை குருவனார் ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிறார், ஒரு திருமண வீடு, நானும் வாழ்த்துறை அவர் வாழ்த்துறை. அவர் சொன்னார், மண் என்றால் ஒட்டுவது, மணல் என்றால் மண் அல்லாதது ஒட்டாதது, மணல் ஒட்டாது, மனம் என்றால் இங்கே ஒட்டுவது, திருமணம் என்பது இரு உள்ளங்கள் ஒட்டுவது, எனவே இது மனம், இது திருமணம் எனப்பட்டது என்று. பாவலரேறு நினைவுகளைப் போல இறை குருவனார் நினைவுகளும் தமிழர் நெஞ்சத்தில் என்றும் ஒட்டி மனம் பரப்பும். நன்றி, வணக்கம்.